குழந்தை வரைக்கும் போலாம் பாத்தியா? ஆமாப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அவரை இப்படி பேசிருக்கவே கூடாது. அவர் கோவிச்சுட்டு போயிட்டார், இப்ப என்ன செய்யறது? இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இப்பவே குழந்தையை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கேவலப்படுத்த நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தாக்கிருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகள் இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். லதா, அப்பா கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையில இருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தைய காப்பாத்தனா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் நான் பெருசன காலடியில வச்சு சாவடிக்குவான் பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர்தான் அதிகமான பாசம் வச்சிருக்காரு. அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டோம். அவரையும் காப்பாத்திடலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தைய விட கணவன் தான் பெருசு. குழந்தைய இழந்துட்டா மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டா அவரை மறுபடியும் அடைய முடியுமா? அப்பா நீங்களே சொல்லுங்க. நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன். உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டே நினைக்கிறியா நீ? உங்க அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆன அவ்வளவுதான். அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சுக்கிட்டு போய் அவரை சமாதானப்படுத்துவோம். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போகக்கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார். அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம் காலம்பரம் நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ. ஓ, கண்டிப்பா நான் கூட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து அவ்வளவு தூரம் நான் போவானே? கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர், குடும்ப விஷயத்தையே கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டல நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு இருட்டுன்னு குதிக்காதீங்க. மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். ஓ மகனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே. அது மாதிரிதான் எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, நீ அப்பா பிள்ளதா? அப்பா பிள்ளை ஏதோ ராஜா, கண்ண ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேனே. ராஜா இல்ல, அழாதே, அழாத ராஜா, 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 கரடி ராஜா, கரடி குட்டி அப்பா வீட்டுல இருக்கு. நாளை காலையில போலாம். ஏமா வேண்டாம், அப்பா கூட போ. ராஜா, ராஜா, ஏமா பையன் அடம் பிடிக்கிறான். காதுல ஏதாவது எறும்பு எறும்பு புரிஞ்சிருச்சா? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா. காலம்புற போலாம் கண்ணு, இப்ப இருட்டி போச்சு. குழந்தைய தூங்க வைங்க. ஐயா, பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம். கண்ணு இல்ல, ராஜா இல்ல, தூங்குவா? தூங்க. பாபு, பாபு, இன்னும் தூங்க. ராஜா அவரை பிரிஞ்சு முன்னால இருக்க முடியாது.
காட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, நாங்க எல்லாம் நிம்மதியா இருக்கோம். என்ன வதைக்காதீங்கம்மா, என்ன வதைக்காதீங்க. நான் கூட்டிட்டு போறமா கூட்டிட்டு போல, என் மகன் எனக்கு வேணும். அவ்வளவுதானே, விடிச்சு நீ எந்திரிச்சு பாரு, ராஜாவும் லதாவும் இங்க இருப்பாங்க. அம்மா போய் நிம்மதியா தூங்கப்பா. ஆமா ராஜா, வந்திருக்கிறாரு. இங்க வரல ராஜா. ராஜா இல்லாம ராத்திரி பூரா அவர் சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல. விடிற வரைக்கும் ராஜா ராஜான்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரம்மா. அவர் வாசலையே நிக்கிறாரு போல இருக்கு. வாங்கப்பா போய் கூட்டிட்டு வரலாம். இல்லம்மா, நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வழியிலே இறங்கிட்டாரு, என்ன மாத்திரம் அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க வரலன்னால இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டி வந்து விடுறதுக்கு தான் இருந்தேன். லதா நீ போயிட்டு வாப்பா. நீங்க கூட வாங்கலப்பா. வேண்டாமா, இவரு வர வேண்டாம். இவரை பார்க்கத்தானே தம்பி வைக்கப்படுறாரு. நேற்று நான் கொஞ்சம் கோபத்துல கிளம்புறான்னு பேசிட்டேன். நீ போமா, நான் சாயந்தரமா வர்றேன். போயிட்டு வரப்பா. போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு வாடா. ராஜா டாடா. என்ன ராஜா? அப்பா காணா. அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க நான் தூக்கிட்டு போறேன். உங்களுக்குமா கோபம், நீங்களுமா வழியில இறக்கிட்டு மேனேஜர் மேனேஜர் கிட்ட லட்டாவையும் குழந்தையும் அழிச்சிருவான்னு சொன்னதாக அழிச்சு தனியா போறானே. இந்த மேனேஜர் போய் ஏதோ சூத்து செஞ்சு அழிச்சு போயிருக்கான் போல இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம போவோம். ஜான் ஜான் பண்ணிட்டு போய் செட்டு பண்ணிட்டு